சிறப்பு. சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு போன வந்து ஜோஹர் மாநிலத்துல வந்து மலேசியா ஜோஹர் மாநிலத்துல மாணவர்களுக்காக ஒரு இலவச வகுப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப பேரு அதுல பயனடைஞ்சாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அந்த சம்பந்தம் அடைஞ்ச கண்டிப்பா அடைஞ்சிருக்காங்க, இன்னும் அடைவாங்க, நிறைய அடைவாங்க. சோ அதுல வந்து இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்த நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த இடம் உச்சி வந்து அது பண்ணிட்டே துடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அங்க இருந்து அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி உயிர் சக்தி கீழே இறங்கி இறங்கி வந்து குண்டநிலையில வந்து மூலாதாரத்துல உட்காந்துரும்னு சொன்னீங்க. அப்ப அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு வயதிலே நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஆன்மீகம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைங்க வந்து மேல்நிலையிலே நிப்பாங்க, கீழே போக மாட்டாங்க அப்படின்னு. இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதான் இல்லையா வாழ்க்கையில, அது சொன்னவரு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, எங்க அப்பா எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா நான் ஒரு ஞானி ஆயிருப்பேன் அப்படின்னு. சாக துணிந்தவன் ஞானி, சாக துணிந்தவன் மட்டும் ஞானி இல்ல, சாக துணிந்து எல்லாரும் நல்லா இருக்கும் உதவி பண்றோம் நம்ம எல்லாருமே ஞானி. ஞானி, ஆமா, இப்ப நீ ஞானியா இருந்தியா சொல்லு, ஞானி தான், அவ்வளவுதான், ஆனந்தமா இருக்கு. அப்ப அந்த அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு எந்த வயசுல கரெக்டா நம்ம இதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த அந்த உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்க. சக்தி வாய்ந்த தியான பயிற்சி ஒரு 17 வயசுக்கு மேல சொல்லி கொடுக்கலாம். இந்த கருணையை வந்து பிறந்ததுல இருந்தே வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே போக சொல்லணும், வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கருணை 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 கருணை. இதுல பிரச்சனை என்னன்னா தாய் தகப்பனுக்கு கருணை வரமாட்டேங்குது, இருந்தா தானே வரும், சட்டியில் இருந்தா தானே அகப்பையில வரும், அவங்களுக்கே இருக்க மாட்டேங்குது, அப்ப உண்மையை பேச வரமாட்டேங்குது. அப்ப வளரும் போதே அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போதே கருணையுடைய மகத்துவத்தையும் கருணையா தான் இருக்கணும், 4 பேருக்கு உதவணும். இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, எந்த அப்பா அம்மா உங்ககிட்ட வெறும் 100 ரூபா இருந்தாலும் முடியாதவங்கள பாக்குற கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஒரு 20-30 ரூபா குர்றா அப்படின்னு எத்தனை அப்பா அம்மா சொல்றாங்க, பணம் தாண்டா உன்ன காப்பாத்தவும் பத்திரமா சேர்த்து வச்சுக்க, சேர்த்து வச்சுக்கன்னா பயம் பதட்டம் படபடப்பதான் அந்த பையனுக்குள்ள நீங்க திணிக்கிறீங்க, அந்த பொண்ணுக்குள்ள திணிக்கிறீங்க. இப்ப நீங்களே கருணையை சொல்லி கொடுக்கல அப்படின்னா எப்படி உங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணையை நோக்கி போவோம். இப்ப நீங்களே சொல்லி கொடுக்கல, சமுதாயம் எப்படி சொல்லி கொடுக்கும்? சமுதாயம் என்பது என்ன? பல குடும்பங்களின் ஒன்றிணைவு தானே சமுதாயம். இப்ப பல குடும்பங்களுக்கே அதனுடைய அடிப்படை புரியல. சோ பள்ளிக்கூடங்கள்லயே கருணையை விட மிக சிறந்த பொக்கிஷம், மிக சிறந்த மந்திரம், மிக சிறந்த உபதேசம் உலகத்துல எதுவும் கிடையாது. குடும்பத்தை நான் நல்லா வச்சிருக்கோம், சமுதாயத்தை நல்லா வச்சிருக்கோம், சூப்பர் ஹியூமன் பவர்ஸை கொடுக்கும், சூப்பர் பவர்ஸை கொடுக்குது, ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணுது, கர்மாவை கழிக்குது, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றலை கொடுக்குது, அட்டமாசத்துக்களை கை கூட வைக்குது, அண்டம் விட்டு அண்டம் போகக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. எத்தனை எத்தனை கருணையாக இருந்தால் வாசி யோகம் பண்ணி, பரம்பொருள் யோகம் பண்ணி, குண்டலினி யோகம் பண்ணி 10ஆம் மாசத்துல திறக்கிறதுக்கு, நீ கருணையாக ஆன்ம உருக்கத்துடன் இருந்தால் நீ 100 வருஷம் தவம் பண்ணி பண்ணாத வேலையை கூட ஒரு 100 நாள்ல உன்னால மன உருக்கத்தோட ஆன்ம உருக்கத்தோடயே நீ வாழ்ந்தனா அச்சீவ் பண்ணிட முடியுங்கிறாங்க. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின்றாங்க. முதல்ல காதலாகணும், அப்புறம் கசியணும், அப்புறம் உருகணும், அப்புறம் கண்ணீர் மல்கணும். இது எதுக்கு அப்படின்னா பெண்ணை பார்த்தாலும் ஆணை பார்த்தாலும் இல்ல, எந்த உயிர் கஷ்டப்படுறத பார்த்தாலும் இப்படி கதறணும்ன்றாங்க. அந்த ஆன்ம உருக்கம் வந்து விட்டது என்றால் அதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்துல எதுவும் கிடையாதுன்றாங்க. ஏன் வர மாட்டேங்குதாங்க என் கேள்வி. அப்போ குழந்தைகளுக்கு நம்ம கருணையைத்தான் அடிப்படையாக சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு கருணையோட உண்மையான பவர் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பவர் தான் அது. கருணைன்றது சும்மா ஏதோ வேலை வெட்டி எல்லாம் பண்ற வேலை இல்லை, இட்ஸ் அ பவர். கருணையா இருந்தோம்னா பண்ண முடியாத விஷயமே கிடையாது இந்த உலகத்துல. கொஞ்சம் முட்டாள்தனமா நம்ம தெரியும் அடுத்தவங்களுக்கு, அது முட்டாள்தனம் கிடையாது, உனக்கு அவ்வளவுதான்டா தெரியும், நான் விளையாடுறதுக்கு உண்டான களம் இது இல்லைன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லாம சொல்றான். அவங்களுக்கு பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து எடுத்து பேசுறவன், எதிர்வாதம் பண்றவன் வந்து அறிவாளின்னு அர்த்தம் கிடையாது. அவன் அவன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பேசாம சைலன்ஸ்ல இருந்து நம்ம பவரை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சைலன்ஸ் இஸ் த பவர் இல்லையா? அமைதி தானே மாபெரும் ஆற்றல். அப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு தற்பெருமை அடித்துக் கொள்வதை சொல்லி தருவதை விட பணம் காசுதான் முக்கியம் சொல்லி தருவதை விட, பணம் காசு சம்பாதிக்கிட்டோம், நான் சம்பாதிக்கணும்னு தான் சொல்றேன், 100 கோடி இல்ல 1000 கோடி சம்பாதிக்கிட்டோம், ஆனா இது எனக்கு மட்டும்தான் சம்பாதிக்க கூடாது. மக்களுக்கு நான் என்ன உதவ போகின்றேன், என் குடும்பத்தை தாண்டி இந்த பணத்தை நான் எப்படி பயன்படுத்த போறேன், இந்த சொசைட்டிக்கு இதை எப்படி நான் நல்லபடியில இந்த பணத்தை நான் பயன்படுத்த போறேன். ஸோ பரம்பொருள் யோகிகளாக இருக்கட்டும், பரம்பொருள் யோகத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டும், பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், இந்த நியூஸ் யார் கேட்டாலும் சரி, பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல, பல கோடி ரூபா சம்பாதிங்க, மூட்டை மூட்டையா சம்பாதிங்க, அரசாங்கத்துக்கு அரசாங்க அனுமதியோட சம்பாதிங்க, அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டி சம்பாதிங்க, சந்தோஷமா சம்பாதிங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, பணம் சார்ந்து கொடுங்க, பொருள் சார்ந்து கொடுங்க. பணத்தை மிஸ்யூஸ் பண்றான்னு தெரிஞ்சா
அவனுக்கு ஞானம் எங்க கிடைக்குமோ அதை சார்ந்த விஷயங்கள்ல அதை பயன்படுத்துங்க. இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துங்க. ஒன்னையும் கொண்டு போக போறது இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப பசிச்சுன்னு எத்தனை இட்லி சாப்பிடுறீங்க நீ சொல்லுங்க. மூணு இட்லி, நான் மிஞ்சி போனா நாலு, நான் மிஞ்சி போனா நாலு, மினிமம் மூணு இட்லி, கொஞ்சோண்டு கெட்டி சட்னி. துபாயில இட்லி நல்லா இருந்ததுன்னா நாலு சாப்பிட்டோம். ஆமா நாலு சாப்பிட்டோம். இப்ப இப்ப இதுக்கு மேல என்னத்தை சாப்பிட முடியும்? அவ்வளவுதான், வயிறு அவ்வளவுதான் தாங்குது. ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு அவ்வளவுதான், எதையும் கொண்டு போக போறதில்ல. குழந்தைகளுக்கு கருணையை போதிக்கணும். நீங்க சொன்னது மாதிரி கருணையை வந்து இப்ப ஏன் விளங்கல அப்படின்றத விட இப்ப உங்களுடைய யூடியூப் எல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு விளங்கிடுச்சு. இப்பதான் கருணையா கருணையா இருக்கும். அது எவ்வளவு பவர், பவர் அதான் பவர். கருணையா இருக்கும் போது என்னென்ன நடக்குதுன்னு அந்த அந்த விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தான தர்மம் ஏன் செய்யணும்ன்றது நிறைய மகான்கள் சொன்னாங்கதான். ஆனா நீங்க சொல்லும் போது அது கேட்கும் போது கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றமா தெரியுது. நீங்க சொல்றது டக்குன்னு ஆழமா புரியுது. நிறைய பேருக்கு அதான் சொல்றாங்க. இவர் சொன்ன பிறகு அது எனக்கு கொஞ்சம் வேகமா விளங்கிருச்சு, அது டக்குன்னு உள்ள போந்துருச்சு அப்படின்ட்டு. நிறைய பேர் மாற்றம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் மாறிட்டாங்க. கருணையாவும் இருக்காங்க, தான தர்மம் அந்த விஷயத்துக்கு எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. கருணைதான் உண்மையான சக்தி. அதை குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கணும். பயிற்சி ஒரு 17 வயசு மேல, அதாவது சக்தி வாய்ந்த தவ பயிற்சி ஒரு 16-17 வயசுக்கு மேல சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இந்த பயிற்சி நீங்க நடத்துறீங்க, நானும் பல பயிற்சிகள் போயிருக்கேன். உங்ககிட்ட கட்டின காசை விட கூடையும் பயிற்சியில கட்டியிருக்கேன், குறவாவும் கட்டியிருக்கேன். ஆனா உங்களோட பயிற்சி நாங்க பார்க்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. நீங்க எங்களை புகழ்ன்றதுக்காக நாங்க சொல்லல, எல்லாரும் இதைதான் பேசிக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி, நிறைய பேரை கதற விடுறீங்க. அந்த 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 மாதிரி நிறைய விஷயங்களை உடைச்சி காமிக்கிறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு பயிற்சி. அப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த பயிற்சிக்கு மலேசியால பாத்தீங்கன்னா ஒரு 500 ரிங்கிட் வாங்குறீங்க. அப்ப இந்த 500 ரிங்கிட்டு நீ இங்க இருந்து வந்து நேரம் இல்லாம இவ்வளவு விஷயத்த ஹோட்டல்ல எல்லாம் பண்ணி சொல்லி கொடுக்கறது 500 வெள்ளி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறவு. இத வந்து நானே நினைச்சிருக்கேன், மத்த இனத்துக்கு போகும்போது ஒரு 5,000-10,000 வெள்ளினா கூட வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குறீங்க. ஆனா இப்ப சில நேரம் இது நம்முடைய சமுதாயம் இவங்க எல்லாம் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கும் போது அதுலயும் சிலர் கேள்வி கேட்கறாங்களே, அவங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துறது? ஒரே வார்த்தை தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் ஞானத்திற்கு ஒருபோதும் ஈடாகாது. மாற்று கருத்தே இல்லை. இப்போ எத்தனையோ பேர் வந்து பணம் கட்டி நம்ம வகுப்பு அட்டன் பண்ணியிருக்காங்க. யாராவது நான் வந்து பயிற்சியில திருப்தி இல்லை, பேசுனது திருப்தி இல்லை, என் வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கலன்னு போயிருக்காங்க. அழுது கதறி உருண்டு பிறண்டு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒண்ணு நான் கேட்டதே இல்லைட்டு தானே போறாங்க. அப்ப அந்த பணம்ன்றது மறந்து அவங்க வாழ்க்கையில வேற ஏதோ ஒண்ணு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் கிடைச்ச சந்தோஷத்துல போறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஆரம்பத்துல நடப்பதற்குண்டான அவசியமான பணம் என்பது நிச்சயமாக வந்து தேவைப்படுது. தனி மனிதன் ஞானம் பெறுவதற்கு எதுவுமே தேவையில்லை. உட்கார்ந்து நம்ம வாழ்க்கை பேசிட்டு போயிடலாம். வேப்ப மரத்துக்கு அடியில மாஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், நிறைய பேரை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்க்கும்போது வெளிப்படையாக பப்ளிக்காக சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு உண்டான கட்டமைப்பை நம்ம முன்னாடியே பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஓவர் த லைவ் நம்ம பேசிட முடியாது. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. இலைமறைவு காய்மறைவு நிறைய இருக்கு. வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வெளிப்படையாக சொல்ல முடியும். வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயங்கள்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அதுக்குண்டான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறது அவ்வளோ இது இல்லையே. இப்போ நான் நாளைக்கே ரோடோட பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு காசு கொடுங்க காசு கொடுங்க, எத்தனை பேர் கொடுப்பீங்க? நீங்க கைகள் நல்லாதான்றா இருக்கு, போய் வந்து உழைச்சி சம்பாதிப்பீங்க. சரி ஓகே, நான் யாரையும் கேட்கல, நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த ப்ராடக்ட் மூலியமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கு, செமையா நீங்க பலன் அனுபவிக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறீங்க, அதன் மூலியமா நான் ஃபவுண்டேஷன் ரன் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நான் வந்து இப்ப இந்த ஞானத்தை நான் யாருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லையே, எதுக்கு நான் சொல்லணும்? அப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாளை நான் பயன்படுத்தி என்னுடைய உயிர் சக்தியை விரயம் பண்ணி உங்களுக்கு நான் அந்த பயிற்சியை நான் சொல்லித்தரேன். ஸோ இது நீங்க கொடுக்கக்கூடிய பணம் என்பது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் துரோகம் செய்யாமல் யோசிச்சு பார்த்தோம்னா பயிற்சி அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பணத்துக்கும் அந்த பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க உங்க மொத்த சொத்தை எழுதி கொடுத்தீங்கனாலும் அது வேல்யூ கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம்.